வணக்கங்க. சமந்தி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு முட்டை குருமா செய்யறது எப்படின்னு பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எடுக்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க. இப்ப 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதுல வெங்காயத்தை இப்ப சேர்த்து வணக்கிக்கலாங்க. வெங்காயம் வணங்கிட்டுங்க. இந்த எண்ணெயிலேயே லேசாக வச்சு சன்னமாக வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. வெங்காயமெல்லாம் பச்சை வாடம் போகணும். ஒரே போல் நறுக்கணும். வெங்காயம் தான் ஒன்றா வணங்கிடும். பெரட்டி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த வெங்காயம் பாதி இப்போது வெந்துருச்சுங்க. வணங்கின வெங்காயத்தில் இப்போ தக்காளி சேர்த்திக்கிறேங்க. தக்காளியும் வெங்காயம் வணங்குங்க. வணக்கிடலாங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஒன்றா வணங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த வணங்கி முடிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையே இப்போ சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு அதை கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. பச்சை வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக வணக்கிக்கிறோங்க. இனி மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க. மல்லிப்பொடி அது கூடவே கொஞ்சம் வரமிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோங்க. வரமிளகாத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கூட பிரட்டிக்கலாங்க. நல்லா பிரண்டுட்டுங்க. இந்த சமயத்தில் தேங்காயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்குறோம். அந்த திருவிழந்தை எடுத்து சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து இந்த வெங்காயத்தை கூட வணக்கிக்கிறேங்க. தேங்காயில் இருக்க எண்ணெயும் இந்த மசாலாவும் நல்லா வணங்கிடுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த கலவையை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. மசாலா ஐட்டம் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு இதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வணக்கிக்கிறேங்க. அந்த இலஞ்சூட்லேயே அதெல்லாம் வணங்கிட்டுங்க. இது நல்லா ஆறணும். ஆற விட்டு தான் அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேங்க. இது போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க. கடுகு இப்போ போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த கலவையை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த மசாலா முழுவதையும் தண்ணி விட்டு கலக்கி அதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி பதத்தத்தில் வச்சுக்கலாங்க. மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டுங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்கணும் இல்லைங்களா பச்சை வாசம் போகிறதுக்கு, அது போட்டு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த தண்ணியாட்டிருக்கிறனால அதெல்லாம் கொதி வரணும். நல்லா கொதித்து பச்சை வாசம் அடங்கணும். அதுக்காக நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திடமாக வரட்டும். அது வரைக்கும் வைப்போங்க. கெட்டி ஆயிடுச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். நான் இதுக்கு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு முட்டை உடச்சிட்டேன். அடுத்து ஊற்ற போகிறேன். முட்டையை வேக வச்சு சில பேரெல்லாம் போடுவாங்க. எனக்கு அம்மா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி உடச்ச முட்டை ஊற்றினா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இருக்குங்க. குழம்பு கலவையில் வந்து முட்டையோட அந்த எசன்ஸ் இருக்கிறனால முட்டை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான் இப்போ போகிறேன். இப்போ இந்த கலவையில் நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. இந்த லேயர் கீழ் சூட்டில் வந்து அதெல்லாம் வெந்திருக்கும். அது இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். கீழ் பாகமெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. மேல் லேயர் வரைக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இந்த ஒன்றுன்னா லேசாக கீழே இருக்கிற பாகம் மேலே வர மாதிரியும் மேல் முட்டை கீழே இருக்க மாதிரி லேசாக வந்து ஒன்றுன்னா விரட்டி சன்னமாக விடலாங்க. அப்போ தான் இந்த கீழ் பாகம் நல்லா மேலே வரும்போது மேலால் லேசாக வேகாமல் இருந்தாலும் அதுவும் வெந்துடும். ஒன்றுன்னா விரட்டி விடுவோங்க. அந்த முட்டையோட எசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குழம்புக்குள்ளே கலந்துருக்குது. இது வந்து குழம்பு நல்லா மனம் கொடுக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பரட்டும் போதே அந்த மனம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். முட்டை குருமா ரொம்ப சூப்பராக மனம் அடிக்குது. இப்போ பின்பாகம் நல்லா வெந்துருச்சு. குருமா நல்ல வாசனையோடு வருதுங்க. இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்திக்கிறோங்க. முட்டை குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு காரம் இல்லாமல் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ முட்டை குருமா தயாராகிடுச்சுங்க. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கங்க. சம்மந்தி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
இன்னைக்கு முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வடச்சட்டி சூடாயிடுதுங்க. இந்த மல்லி, சீரகம், வரமிளகாய், மிளகு, சோம்பு இதெல்லாமே ட்ரையாக வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் சூடாக வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ சீரகம் மல்லி எல்லாமே பொரியுதுங்க. இந்த சமயத்தில் நாம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டோம்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சுங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றுறணுங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுதுங்க. இந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சுங்க. தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ தக்காளி பாதி வணங்கிடுச்சுங்க. உப்பு உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்குங்க. இப்போ நல்லா தக்காளி வணங்கிட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை போட்டுக்கலாங்க. போட்டு இது நல்லா வணக்கி விடலாங்க. இப்போ தண்ணி ஒரு டம்ளர் இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ கொதி நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. லிட் எடுத்துடலாங்க. இப்போ முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றலாங்க. இப்போ முட்டையை உடச்சிக்கலாங்க. இப்போ இந்த உடச்ச முட்டையை வந்து அப்படியே குழம்புக்குள்ளே ஊற்றிடலாங்க. சேக்காகவும் ஊற்றணுங்க. இப்போ 4 முட்டையுமே இதில் உடச்சி ஊற்றிட்டேங்க. இப்போ லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ லிட்டை எடுத்துடலாங்க. இப்போ முட்டை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு எல்லா முட்டையும் திருப்பி போடலாங்க. இப்போ எல்லா முட்டையும் திருப்பி போட்டாச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா மணம் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் இட்லி தோசைக்கு வேணும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு பதமாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.